விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 19ஆம் தேதி மே மாதம் 2024 வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 6ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஏகாதேசி திதி பிற்பகல் 2:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமேல் துவாதேசி திதி நமக்காக வந்துடுது. அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் 4:30 முதல் 6 வரை, இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை, இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை நல்ல நேரம். சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக மேற்கு, பரிகார பொருளாக வெள்ளம், வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர். இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த உண்மையை கேட்க போனாலே ஒரு சண்டை சச்சரவு, வாத விவாதம், ஒரு பூதம் கிளம்புன மாதிரி ஏதாவது ஒன்று பெருசா கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க உண்மையா இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்ற கதைய கேட்டுட்டு, அப்பா ஏற்கனவே எனக்கெல்லாம் குத்திட்டாங்கப்பா காது, நீங்கெல்லாம் தனியா குத்தாதீங்க அப்படின்னு பல பஞ்சாயத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு பொய் வழக்கு, பொய் பிராது, பொய் பஞ்சாயத்து, ஒரு பொய்யான எக்ஸ்பிளேஷனை கேட்கிறப்ப எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க, நிறுத்துங்க. எதுக்கு ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்றீங்க? உள்ளது என்னவோ அதை சொல்லி எக்ஸம்ஷன் கேளுங்கிற அட்வைஸ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு நிலை அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். இந்த குழந்தைங்கள்ட்ட விளையாடுறது அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். அந்த விளையாட்டில் ஒரு பொய் இருக்கும், ஒரு ஏமாற்றுத்தனம் இருக்கும், ஒரு தில்லு முள்ளு இருக்கும், சின்ன குழந்தைகள் தானே, இதெல்லாம் நம்ம பொறுத்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி விளையாட்டுக்கு கூட விட்டு கொடுத்து போமாட்டேன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் வந்து சேரும் பிள்ளைகளோட விதத்தில். சில இடங்களில் நம்ம தோத்தும் போகணும், சில இடங்களில் அந்த குழந்தைகளை ஜெயிக்கவும் வைக்கணும் அப்படிங்கிறத ரிஷபராசி நேயர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே பிடிவாதம், அடம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளில நிற்கிறான். குழந்தை உள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் இன்றைக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, விளையாட்டு, சந்தோஷங்கிறது பெரிய அளவுக்கு கை. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள். அப்போ ஹல்லோ சௌக்கியமா, ஹவார் யூ அப்படின்னு இந்த ஸ்லீப்பிங்கு, கெட் டுகெதரு, பிக்னிக்கு, அவுட்டிங்கு, டேட்டிங்கு, கெட் டுகெதரு பேசி வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் இதெல்லாம். அப்போது ஏதாவது ஒரு 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 குட்டி பிரயாணத்தையோ, ஒரு குட்டி சந்தோஷத்தையோ நண்பர்களிடையே, உறவுகளிடையே, அக்கம் பக்கத்தினரிடையே பேசி வச்சு போயிட்டு வந்துடலாமா, நான் இதை செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீங்கள் அதை செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கலந்து கூட்டாஞ்சோர் ஆக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெடிகாரத்தனம், திறமை பழிச்சிட வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்குங்கிறத சொல்லலாம். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும். சார் ஒரே டயர்டு சார், பேக் டு ஸ்கொயர் ஒன்ங்கிற மாதிரி இன்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து ரெகுலர் ஸ்கெட்யூல்ஸ் ஆரம்பிக்கணும், அப்புறம் வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, கெட் டுகெதர், சன்ரைஸு, சன்செட்டு, அப்புறம் பீச் ஓரமா, ஆத்தோரமா, வாக்கியா ஓரமா, வரப்போரமா, வாக்கிங் இதெல்லாம் முடிச்சாச்சு நல்லபடியா, ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு நாளாகவே இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. சகோதர சகோதரிகளிடையே சின்ன சின்ன அதிருப்திகள் காணப்படுமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. மருந்து, மல்லிகை, மாத்திரை, இதை பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும், அதை சமாளித்து சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது போதும், இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம், மெடிசன்ஸ் இல்லாட்டி கூட பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டு அளவாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற நிலை கடகராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நான் செய்கிறது தான் சொல்வேன், சொல்கிறது தான் செய்வேன், அன்றைக்கே சொல்லிட்டேன்ல,
இவ்வளவுதான் பட்ஜெட்டு, இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும், இதை தாண்டி நீங்களும் கேட்கக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். நீங்களும் குக்கா, நானும் குக்கு, நம்ம கிராமமும் குக்கு, இந்தியாவே குக் கிராமம் தான் அப்படின்னு. இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறதுனா வெளில இருந்து அதை கையில கொடுத்து வாங்கிக்கோங்கப்பா, தர 2000-3000 வேலி உரமா கொடுக்கறத விட்டுட்டு இப்படியா கொடுப்பீங்க அப்படின்னு. இந்த இதுல தான் கொடுப்பேன், அதுல தான் வைப்பேன், அதுல தான் எடுப்பேன், இதுல தான் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலை. தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை, இன்னைக்கு பேச்சுல ஆன்மீகமும் தெய்வீகமும் நறுமணம் வீச வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், பூ, மாலை, தெய்வ காரியங்கள், கோவில் காரியங்கள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், திருவிழாக்கள், விசேஷங்கள், காது ரெண்டும் கிளியும்னா சவுண்டு பார்த்துக்கங்களேன், சவுண்டு பார்ட்டி தான். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தெய்வ பக்திங்கிறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும். ஆமா சார், ஆமா சார், காலையிலயே அங்கிருந்து அழைப்புதல் வந்துருச்சு சார், கோவில் பிரசாதம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க சார், இதுல சொல்லிட்டாங்க சார், பாட்டு போட்டு சும்மா கிளிகிறாங்க சவுண்டு அப்படின்னு. இந்த மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசினியர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். ஆகக்கூடி மங்களம் அப்படிங்கிறது நிறத்திலையும் இருக்கும், வெளி வட்டாரத்துல சப்தத்திலையும் இருக்கும். நான் கேட்கும் வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இந்த நல்ல வார்த்தையை கேட்கணுங்கிற தருணம் கன்னிராசினியர்களுக்காக வந்து சிநேகிதர்கள், சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுத்துட்டு வரும். உறவுகளுக்கு இடையே குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். வெளி வட்டாரத்திலிருந்து ஒரு தடைக்கு பிறகு பொருளாதாரம் வந்து சேர வேண்டிய அமைப்பு, கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும், மனது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம்ங்கிறது உங்களுக்காக அதிகம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார், ரெஸ்ட் தான், லீவு நாள் தான், ஆனா எங்களுக்கு மட்டும் ஓய்வே கிடையாது, எங்களுக்கு எண்டே இல்லை அப்படின்னு. நாங்கள் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம், ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும். அப்புறம் அப்பாயின்மெண்ட்லாம் பார்த்தாகணும்ல, கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு வரவு செலவு சரி பார்க்கணும்ல அப்படின்னு. நான் தான் இந்த வரவு செலவு எழுதினாலும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து குறுக்க வந்துடுது சார். பணம் சிங்கப்பூர்லேருந்து வருதான், மலேசியாவிலேருந்து வருதான், துபாயிலேருந்து வருதான், அமெரிக்காலேருந்து வருதான், ஆப்கானிஸ்தான்லேருந்து வருதான், நம்ம ஊரில் பணமே இல்லையா, நம்ம ஊரில் மணி ஃப்ளோவே கம்மியாக இருக்கே அப்படின்னு இந்த வரவு செலவை நினைத்து வருத்தப்பட வேண்டிய தருணம். பத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை இந்த பத்தலைனா பக்கத்துல பாரோ ஃப்ரம் நெய்பர் அப்படிங்கிற விஷயம்தான், சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது, இன்னி வரைக்கும் பயன்படுது கார்த்திக் சார், இது எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. இந்த பாரோ பாரோ அப்படிங்கிறது சாரோ இல்லாம இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் சமாளிக்கணும்ல வரவு செலவை. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன், இந்த கொள்கைக்காக கூட்டணி, இந்த இதுக்காக கூட்டணி, அப்புறம் சந்தர்ப்பவாத கூட்டணி, சாட்சியத்துக்காக கூட்டணி, என்ன செட்டிங்கா அப்படின்னு விருச்சிகராசி நேர்களே இன்னைக்கு ஒரு செட்டிங்கை பண்ணி வச்சு, நான் கேட்குறாப்புல கேட்குறேன், நீங்கள் சொல்கிறாப்புல சொல்லுங்கள், பார்க்குறாப்புல பார்த்துப்போம் அப்படின்னு. சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது, சில சமாச்சாரங்களை தள்ளி வைக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அட்லீஸ்ட் அந்த நேரமாவது காதில் போட்டு வாங்கிக்கணும். என்ன பண்ணுறது, எல்லாரும் கஷ்டத்துக்கு என்கிட்ட வந்து தான் புலம்புறாங்க, சரி அனுசரிச்சுப்போம் அப்படின்னு பார்த்துப்போன்னு சொல்ல வேண்டிய தருணம் ருச்சிகராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள் விதத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும். பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்றது, செலவுக்கேற்ற வரவை ருச்சிகராசி நேயர்கள் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. டென்ஷன், படபடப்பு, இந்த பழி வாங்குறேன், இந்த சண்டை போடுறேன், இந்த திட்டிடுறேன், பேசிடுறேன், அப்புறம் இந்த காட்டி கொடுத்துடலாம், இந்த போட்டு கொடுத்துடலாம், இந்த இவங்க கிட்ட நம்ம குறை பேசிடலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். பண வரவுங்கிறது சிறிய சிறிய லாபமாக இருக்க வேண்டிய அமைப்பு. பெரிய அளவுக்கு யோசித்த விஷயம் எல்லாமே தடைப்பட்டு அதற்கப்புறமா அதற்கான உறுதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ கீரை கட்டு சார், வாய்க்கும் பத்தில், வயிற்றுக்கும் பத்தில், நான் என்னத்தான் பண்ணட்டும் அப்படின்னு கொஞ்சம் சம்திங் சம்திங்னு புலம்ப வேண்டிய தருணங்கள், இல்லை அக்கம் பக்கத்தினரிடையே புலம்ப வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். புலம்பல் தான் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புங்கிறது இருக்கு. டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை பெரிய ஃபேக்டாக இருக்கும் சார். நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வரும், நேரங்கட்ட நேரத்தில் முழிச்சு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் நெருங்கிடுச்சு, வீட்டு வாசல்லேருந்து வெளில வரும்போது வின்னர் படத்துல வடிவேல் வெளில வர மாதிரி தான், கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு. இன்னைக்கு எதிரிக்கு கட்டம் சரியில்லை மகர ராசி நேயர்களே, தோம்சம் பண்ணுங்க, உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம்.
தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள், இன்னாரோட புள்ளடா, இன்னாரோட பையன், இன்னாரோட வகைரா, இன்னாரோட வம்சம் அப்படின்னு பெருமைப்படுத்தி சொல்ல வேண்டிய தருணம். எதிரிங்க எதிரியினுடைய கோட்டைக்கே போய் அங்க சவால் விட்டு அங்க பெரிய பெரிய காரியங்கள் சாதித்து உங்களை ஆகா ஓகன் புகழ்ற அளவுக்கு இருக்கும். ஈவன் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், உங்களை எதிர்த்து பேசினவர், உங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நல்ல கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வஸ்திரங்கள் டார்க் ப்ளூ, டார்க் ஸ்பிளாஷி கலர், நல்ல டார்க்கா இருக்க வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். இந்த அயன் பண்ணாத சொக்கா அந்த மாதிரிலாம் அவசர அவசரமா போட்டு போறதுலாம் இருக்காது. நல்ல பிளானிங் இருக்கும். ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், இதுக்கான பிளான் தெளிவா போட்டு பக்காவா செய்ய வேண்டிய ஒரு நாள். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பத்தினும் பக்கா படிக்கு முக்காப்படி, முக்காப்படிக்கு அரைப்படி, அரைப்படிக்கு காப்படி அப்படின்னு சார் இதுக்கு கீழே குறைக்க முடியாது சார். பேரம் பேசி மாள முடியல, என்னால விட்டு கொடுத்து பேசினா கொஞ்சம் தாண்டு தாண்டுன்னு தாண்டுறாங்க அப்படின்னு. இந்த அயன் பண்ணாத சொக்கா, டல் அடிக்கிற கலரு, கொஞ்சம் மெதுவாக தான் சார் எல்லாம் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். இந்த ஃபோனில் வீடியோ காலு, வாட்ஸ்அப்பில் வீடியோ காலு, ஆமாம் சார் அப்படி தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அன்புக்குரிய துணையை கொஞ்சம் பிரிந்து நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது வேணும். உண்மைக்கு புறம்பான விஷயத்தையோ இல்லை உண்மைக்கு மாறான விஷயத்தையோ நடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க, மாட்டிப்பாங்க. அதே மாதிரி காப்பி அடிச்சு எந்த காரியமும் பண்ணாதீங்க. முடிஞ்சா சுயமா செய்யுங்க, அப்படி இல்லைன்னா கமுக்கமா இருக்கிறது நல்லது. நான் பறக்க விடுறேன், நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இப்படி பண்றேன் அப்படின்னு, இங்க போறேன் அங்க போறேன் கிளம்பி போனீங்கன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். யார் என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாலும் சரி, கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வரலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போறது நல்லது, இல்லைன்னா வீண் அலைச்சல் ஆயிடும் கும்பராசி நேர்களை. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்து வைக்கிற அடி ஒன்று ஒன்றுலையுமே கன்னி வெடி இருக்கும். அதை கரெக்டா கண்டுபிடிச்சி எடுத்து அவங்க மேலேயே திருப்பி எதிரியினர் மேலேயே வீச வேண்டிய தரும். வாத விவாதங்கள், வம்புகள், ஆட்டாக்கள் எல்லாத்துலேயும் உங்கள் பக்கம்தான் பஞ்சாயத்துங்கிறது ஃபேவராக இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலாம் உங்கள் பேர் மேலோங்கி நிற்கும். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு பஞ்சாயத்தில் உங்கள் பேர் செல்வாக்கும் சொல்வாக்கும் இருக்கும்னு. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம், பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்கிற விஷயம் மீனராசியினருக்கு சாதகமாக. உண்மை, உழைப்பு, உயர்வு, சத்தியமேவ ஜெயத்தை, அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.